ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். கர்ணன் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு லெவலாக டாக்கை க்ரியேட் பண்ணிகிட்ருக்குது. இந்த நேரத்தில் பரவலாக பேசப்பட்டுருக்கிற ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து மாஞ்சோலை சம்பவமும் குடியன்குளம் சம்பவத்தையும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமாக இருக்கலாம், லூஸ்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தீஸ் சம்பவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியான மாஞ்சோலை சம்பவம், அப்படியான குடியன்குளம் படுகொலைகள்னு சொல்கிறாங்க, அப்படியான தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஒரு செகண்ட் அது என்ன நடந்திருக்குன்னு பார்த்த உடனே உண்மையிலே வந்து இது கூட தெரியாமல் நம்ம ஊரில் இவ்வளோ நாள் இருந்திருக்கோமான்னு யோசிக்கிற மாதிரி இரண்டு சம்பவங்களாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஜார்ஜ் ஃப்ளாய்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கருப்பின நபருக்கு வந்து அந்த ஊர் போலீஸ்காரங்க வந்து கொடுக்குற தொல்லைகளை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து சூவஸ் கனாலில் தட்டி நிற்கிற கப்பலை பற்றி தெரியும், சிரியாவில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தெரியும். பட் நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற திருநெல்வேலிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இரண்டு கிராமங்கள், கொடியன்குளம் மாஞ்சோலை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இரண்டு கிராமங்களில் 1990ஸில் நடந்த இரண்டு வேறு வேறு சம்பவங்கள், ரெண்டுமே வந்து சாதி கொடுமைகள்னால் நடத்தப்பட்ட இந்த இரண்டு சம்பவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியலங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த படம் தள்ளியிருக்குங்கிறதும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அட்லீஸ்ட் இனிமேலாவது, ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ ஹிஸ்ட்ரி வந்து வரலாறு வந்து நடக்கிறத தவறு வரலாற்றில் நடந்திருக்கும், அதை எப்போ மறுபடியும் நடக்காமல் தடுக்க முடியும்னா வரலாற்றில் நடந்த தவறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் மறுபடியும் வந்து அது நடக்காமல் தடுக்க முடியும். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இந்த ரெண்டு சம்பவங்கள்லேருந்து லூஸ்லி இன்ஸ்பயர்டுன்னு சொல்லப்படுற இந்த கொடியன்குளம் சம்பவம்னா என்ன, மாஞ்சோலை சம்பவம்னா என்னன்னு சொல்லப்படுற இந்த இரண்டு படுகொலைகள் சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கேட்டு முடிக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுங்க, நம்ம ஊரில் எவ்வளவு பிரச்சனைகள் இன்னமும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத கண்டுக்காமல் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோங்கிறது இந்த ரெண்டு சம்பவங்களையும் பார்க்குறப்ப தெரியுது. 1990ஸில் நடந்த இந்த ரெண்டு சம்பவங்களையும் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல சொல்ல போகிற சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடியன்குளம் சம்பவம். அண்ட் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு கனெக்ஷன் என்ன, இந்த படத்துக்கும் காமனாக இருக்கிற கனெக்ஷன் என்ன, இன்னும் படம் பார்க்கல அதையும் நான் சொல்லிடுறேன். நான் இன்னும் வந்து கர்ணன் படம் பார்க்கல, ஏன்னா பார்த்துட்டேன்னா வந்து மேபி நான் வந்து ஏதாவது ஸ்பாயிலர்ஸ் கூட சொல்லிடலாம். ஸோ நான் படம் பார்க்கல, இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் ஸ்பாயிலர் சொல்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. பட் ஏன்னா அது இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தி சம்பவம், இதே அதே கதையினு நான் சொல்லலை, இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்க விஷயங்கள் தான் வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்குது. அப்படி சொல்கிறப்போ அந்த இரண்டு சம்பவங்களுக்கும் அந்த படத்துக்கும் காமனாக இருக்கிற விஷயம் போஸ்டர்ஸ்லேருந்தே நம்மளுக்கு தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் புரூட்டாலிட்டி. இப்போ ரீசெண்டாக சாத்தான்குளத்தில் வந்து போலீஸ் வந்து இரண்டு ஒரு பையனையும் அப்பாவையும் வந்து இறந்து போன விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த மாதிரி போலீஸ் புரூட்டாலிட்டி வந்து 1990ஸில் இந்த ரெண்டு கிராமங்களையும் வந்து வேறு வேறு இடங்களில் ஒரே காரணத்தினால ஜாதி அடிப்படையில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அது ரெண்டையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கொடியன்குளம் சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்தே வரப்போகிறோம். ஸோ கொடியன்குளம் சம்பவங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கொடியன்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஏரியாவில் இருந்துகிட்ருக்குது. ஸோ இந்த ஒரு கிராமத்தில் வந்து பரவலாக இருக்கிற மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து காஸ்ட் பேஸ்டாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ காஸ்ட் பேஸ்டாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருந்துக்கிட்டு ஒரு ஏரியாவில் வந்து ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து தங்களோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக, எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தானே, ஸோ தன்னோட வாழ்வாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்கிற ஒரு காலகட்டத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து இந்த ஊரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஒரு ஊருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் போய் வேலை பார்த்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு லோக்கலாக வந்து ஒரு ஒரு ஊருக்கும், அது வந்து ஸ்டேட் லெவலில், அந்த மாதிரி லோக்கலாக ஒரு ஒரு கிராமங்களுக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த மாதிரி வந்து கொடியன்குளம்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள், ஸோ வரலாற்றில் வந்து பல வருஷமாக வந்து நிறைய பேர் அவங்ககிட்டேருந்து பிடுங்கிட்டு நீ வந்து இது பண்ணக்கூடாது, நீ வளரக்கூடாது, நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற மக்கள் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க வெளிநாட்டில் போய் வேலைகள் செஞ்சு அங்கேருந்து வந்து அவங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்து பணத்தை திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், அங்கேருந்து கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு அதுலேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு டிவி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருக்கட்டும், தான் வீட்டில் இருக்கிறவங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கொடியன்குளத்தில் வந்து ஒரு கல்ச்சர் வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து கொடியன்குளத்தை சுற்றி இருக்கிற மற்ற ஜாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, ஸோ மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுக்கு வந்து என்னடா இவங்க மட்டும் படிக்கிறாங்க, இவங்க மட்டும் பெரியாளாகிறாங்க, மற்ற ஊரில் இருக்கிறவங்களும் அமைதியாக இருக்காங்க, இந்த ஊருக்காரங்க மட்டும் வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொறாமையை வந்து உள்ளுக்குள்ளே உருவாக்கி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படியே போயிட்டுருக்கப்போ ஒரு பர்டிகுலர் நாள் இருந்துக்கிட்டு இவங்க நல்லாவே வந்து வளர்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஏரியாவில் காஸ்ட் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீ வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, நான் அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, நீ என்ன படிச்சிட்டியா, நான் தான் படிப்பேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட எதிரொலியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதியில் இருக்கிறவங்க அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் காஸ்ட் குரூப் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மக்களை வந்து எப்படியாவது இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது அடக்கணும், இவங்களை எப்படியாவது வந்து இவங்க கிட்ட இருக்கிற இந்த படிப்பு, இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிற ஒரு
காரணத்துக்காக பிடுங்கணுங்கிறத விட அழிக்கணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, எனக்கு வருதோ இல்லை அங்கே இருக்கிறது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு காரணத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனால் அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட இது அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு வந்து உடந்தையா இருந்திருக்காங்கன்னு வந்து இன்னைக்கு நம்மளால பேசப்பட்டு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராமத்துல கொடியன்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் கொலை நடக்குது. ஸோ இன்னொரு ஒரு ஜாதிக்காரங்க ஒருத்தவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்கொயரிக்காக வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடியன்குளத்தில் இருக்கிற இந்த ஒரு முன்னேறிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்து போலீஸ் வந்து தேடி வரோம், அந்த ஒரு ஆளை தேடி வரோம், இவங்க யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க இன்னொரு ஜாதிக்காரங்களை, ஸோ இவங்களை நாங்கள் தேடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிற இடத்துல அங்கே நடந்த சம்பவங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் குடியன்குளத்தில் மறக்க முடியாத சுவடுகளாக மாறி இருக்கு. அங்கே போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்க மொத்தமாக வந்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கிற வீட்டுக்குள்ளே டிவி இருக்கிற டிவியெல்லாம் போட்டு உடைக்கிறது, அங்கே வந்து இருக்கிற சைக்கிளை போட்டு உடைக்கிறது, அங்கே இருக்கிற பைக்கை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து போலீஸ் வந்து ஒரு ஆளை நபரை தேடி வரங்கிற பேரில் அங்கே இருக்கிற மக்களை வந்து பயங்கரமாக துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் நடக்குது இதெல்லாம் வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸோட போலீஸ் புரூட்டாலிட்டி அப்படிம்பாங்கல்ல, ஸோ காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸோட இதை பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மேலே மட்டும் இதெல்லாமே வந்து கோபமும் வந்து இறங்குது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற கோபத்தில் சில பேரோட சில குழந்தைங்களோட சில கிராஜுவேட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிளிக்கப்படுது. அவங்க படித்து நம்ம ஒருத்தன் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து எல்லாம் சாஃப்ட் காப்பியாக வந்துருச்சு, 1990s சொல்கிறப்போ ஹார்ட் காப்பி மட்டும்தான் கரெக்டாக. அவங்க படித்தாங்க அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய வீட்டுக்குள்ளே போய் கிளிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து பேசப்படுது. இதுக்கெல்லாம் விட உச்சக்கட்டமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆடுகள் மாடுகள் வந்து அழிக்கப்படுது. எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு அசம்பாவிதம் நடந்திருக்கனால் அந்த ஊரில் வந்து ஒரு வெல் இருக்கும், ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல இருந்தால் வந்து குடிக்கிற தண்ணி வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வருது. ஓகேவா, அந்த வெல்லுக்குள்ள அந்த குளத்துக்குள்ள வந்து பெட்ரோல் டீசலை ஊற்றுறது, அந்த குளத்துக்குள்ள வந்து பெஸ்டிசைடு அந்த பூச்சி மருந்து இருக்குல்ல அதை போட்டு விடுறது, இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து நமக்கு மேலே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. இது நடந்ததில் வந்து கிட்டத்தட்ட 18 இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து கொடியன்குளத்தில் நடந்திருக்கு. இது வந்து 1990s நடந்திருக்கு. இது கொடியன்குளம் ரயோட்ஸ்னே சொல்கிறாங்க. இதை வந்து போலீஸ் வந்து உடந்தையாக ஒரு இன்னொரு ஒரு ஜாதிக்காரங்களோட சேர்ந்து ஒரு ஜாதிக்காரங்களை அமுக்கின ஒரு விஷயமா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம மறந்து போன பக்கங்கள் கூட சொல்லலாம். பட் அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட சுவடுகள்ல வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இறங்கி இருக்கு. இது கொடியன்குளத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்து கர்ணன் படத்துக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாஞ்சோலை சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து 23rd July 1999 நடக்குது. அகைன் அதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில். இது என்னது, இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன். மாஞ்சோலை லேபரர்ஸ் மேசக்கர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ அங்கே இடத்துல வந்து டீ எஸ்டேட்டு இந்த மாதிரி எஸ்டேட்டில் வந்து வேலை பார்க்குற மக்கள் நிறைய இருந்துட்டுருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடங்களில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற கூலி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஒரு நாளுக்கு. எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக 8 அவங்க வெட்டுற வெயிலில் ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் சொல்ல 1999 சொல்கிறேன். ஓகேவா, நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களே நம்ம இன்னும் உட்காந்துட்டு இருப்போம் கரெக்டாக. ஸோ 99 வெரி ரீசன்ட் டைம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளுக்கு வந்து 70 ரூபாய் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதை எதிர்த்து அங்கே இருக்கிற எஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போராட்டத்தை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இல்லைங்க 70 ரூபாய் பத்தாது, 100 ரூபாவது ஒரு நாளுக்கு தாங்க. அவங்க ரொம்பலாம் கேட்கல, ஒரு நாளுக்கு 30 ரூபாய் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரு 30 ரூபாவது அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போராட்டத்தை அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற சிலர் மட்டும் வந்து நடத்துகிறாங்க. அதை நடத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்கள நிறைய பேரை வந்து போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த எஸ்டேட்டில் இருக்கிற மொத்த எஸ்டேட் மக்களும் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு போராட்டத்தில் இறங்குறாங்க. இப்போ இந்த மக்கள் வைக்கிற ரீசன்ஸ் என்னென்ன, ஏதாவது கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி வேஜஸ், அதாவது வந்து 70 ரூபாய் ஒரு நாளுக்கு கொடுக்குற இடங்களை வந்து 100 ரூபாய் ஒரு நாளுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பெண்கள் வேலை பார்க்குறாங்க. 8 அவங்களால கண்டினியூஸெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு குட்டி குட்டி பிரேக்காவது கிடைக்கணும். 8 அவங்க கண்டினியூஸாக நின்று வேலை பார்க்குறப்ப அவங்களால ஃபிசிக்கலாக வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்குறாங்க, பேசிக்கான பிரேக்ஸை வந்து ஒரு கோரிக்கையாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை எடுத்து வச்சிருக்காங்க. மூணாவது அவங்க வச்சிருக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தங்குறதுக்கு வந்து ப்ராப்பரான இடம் கிடையாது, எங்களோட நிழலில் இருக்கிற இல்லை கூரைகளுக்கு கீழே வந்து எங்களை தங்க வச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்கு தங்குறதுக்கு ப்ராப்பராக ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பி போய் தங்குற இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து எங்களை ஒரு ஆடு வளர்க்கக்கூடாது, மாடு வளர்க்கக்கூடாது, நாங்கள் சின்னதாக ஒரு தோட்டம் கூட வைக்கக்கூடாது, ஒரு செடி வச்சு அதுலேருந்து எதுவும் வந்துடக்கூடாது, முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற அந்த எஸ்டேட் ஓனர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அதை மீறி எங்களுக்கு ஒரு பைசா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு இடத்துலேருந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
இதுவும் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 1949 எப்போ 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் எஸ்டேட்டில் வேலை செய்கிற இந்த தொழிலாளிகள் இருந்துக்கிட்டு 1999 எங்களுக்கு இந்த சுதந்திரங்கள் பேசிக்கான விஷயங்கள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவான ஒரு குரூப் வந்து சேர்ந்துக்கிட்டு ஆத்தங்கரையில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் இங்கே இருக்கிற மக்களை வந்து கல்லை விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கல்லை விட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்த மக்கள் கூட்டம் வந்து ஓடுறதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் ஆற்றை நோக்கி வந்து நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து லத்தியால் அடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து எங்கேயோ அடிகளில் இறந்து போனவங்களே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு, அதாவது போலீஸ் கிட்ட இருந்த வாங்குற அடிகள்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அங்கே இருக்கிற அந்த எஸ்டேட் தொழிலாளிகள் வந்து நிறைய பேர் ஓடி போகிறதுல, இரண்டு பெண்கள் ஒரு 2 வயசு குழந்தையெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே குதிச்சிருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே, அதாவது ஆறு இருக்குது, ஆற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணியில் குதிச்சு போலீஸ் வந்து இங்கே அடிக்கிறாங்க. நிலத்தில் இருக்கிற மனிதன் அடிக்கிறான்னு, நீர்லையாவது நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு உள்ளுக்குள்ளே குதிச்ச இடங்களில், அதில் மட்டுமே வந்து 17 பேர் வந்து தண்ணியில் அடித்து செல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்கிறதும் தெரிய வருது. இது வந்து மாஞ்சோலே லேபரர்ஸ் மாசக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சம்பவம். ஸோ இந்த 2 சம்பவங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ நம்ம நடந்த ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுகிறோம். 17 பேர் போலீஸ் கல்லால் அடித்து, அவங்கக்கிட்டேருந்து காக்க வேண்டிய போலீஸ் வந்து கல்லால் அடித்து அவங்க ஓடி போய் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்தாங்கங்கிறது வந்து ரொம்பவே மறைக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு சம்பவம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டும் இவால்வ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்மளால் பார்க்க முடியறது கிடையாதுங்கிறது வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு போலீஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணும். எல்லாருமே வந்து ஒரு எவல்யூஷன் தான், அது வந்து ஒரு போலீஸ் பேஷிங் வீடியோவோ இல்லை வந்து போலீஸ் மேலே குறை சொல்கிற வீடியோவோ கிடையாது. பட் இட் ஹாஸ் இவால்வ். பட் நம்ம வரலாறுல இது நடந்திருக்குங்கிறது ஞாபகம் இருந்தால் மட்டுமே தான் வந்து ஃப்யூச்சரில் மறுபடியும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக இருப்போம். இந்த 2 சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கர்ணன் படம் வந்திருக்குங்கிறது வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம். அதை தான் ரெண்டே உங்ககிட்ட வந்து சொல்ல நினைக்கிறேன். கர்ணன் படம் இது பேஸ்டாக இல்லைங்கிறது வந்து எனக்கு தெரியாது. பட் அதான் அதிகமாக சொல்கிறாங்க, நான் இன்னும் படத்தை பார்த்ததா எனக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பாக இந்த 2 சம்பவத்தையும் கேட்டு முடிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி யோசிக்க தோணும். நானும் இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கேன், இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லையே, இதே தமிழ்நாட்டில் தானே நானும் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியறது இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது வந்து எனக்குமே யூடியூப்பில் வந்த புதுசில் தெரியாது. ஏன்னா வந்து நம்ம சிட்டியில் வளர்ந்துருப்போம், இல்லை வந்து நம்ம வீட்டில் இதெல்லாம் பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் தெரியாமலே வளர்ந்துருக்கோம். அதுதான் கோல், அதுதான் ட்ரீம், எல்லாருமே இப்படி இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு இது நடக்கலைங்கிறதுக்காக யாருக்குமே இது நடக்கலைங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கிராமங்களில், எத்தனையோ ஸ்மால் டவுன்ஸில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு இப்போ இது தெரிய வர்றப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ அதுக்கு எதிராக நம்மளோட குரலை வந்து பதிவு செஞ்சுறதை நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உருவாக்குங்கிறதுல வந்து எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் தமிழ்நாடு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து சொர்க்க பூமியாலாம் மாறல, இன்னமும் வந்து அங்கங்கே இந்த காஸ்ட் வயலன்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் இனிமேலாவது நடக்கக்கூடாதுங்கிற நம்பிக்கையோட, நடக்கக்கூடாதுங்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன உறுதுணையாக இருக்கணுங்கிறத தெளிவோட ஃப்யூச்சரை நோக்கி நகர்வோம். போலீஸ் புரூட்டாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக இருக்குது, இன்னமும் அது வந்து 0 ஆகணுங்கிறது நம்மளோட ஒரு பேசிக்கான ஒரு ரெக்வஸ்ட் குடிமகனா. அதே மாதிரி ஜாதி கொடுமைகள் கம்மியாக இருக்குது, பட் அது 0 ஆகணும் அப்படிங்கிறது ஒரு குடிமகனா நம்ம எல்லாரோட கடமையாகவும் இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த வீடியோ சம்மந்தமாக கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நம்ம ஊரில் இந்த மாதிரி காஸ்ட் வயலன்ஸாக இருக்கட்டும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்மியாகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கோடி, சனிங் ஆஃப் யூ, லவ் யூ ஆல், சேஸ் ரெடி கர், பாய், சியர்ஸ்.